கூட நிறைய பேர் வருவாங்க துணிச்சல் அப்படிங்கிறத விட்டு. அந்த வகையில் விஜய் சார் வந்து ஒரு பெரிய நஷ்டமோ இல்லாமல் முதல்ல வந்து நான் குதிக்கிறேன் இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு விஜய் சார் வந்து உண்மையிலே அந்த படத்தை வந்து தியேட்டர்களில் கொடுத்ததுக்கு ரொம்ப பாராட்டுக்குரியது அந்த டீமுக்கு, லோகேஷ் கனகராஜ் தொட்டு அந்த தயாரிப்பாளர் விஜய் சார் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி எனக்கு முன்னாடி பேசின அந்த தயாரிப்பாளருடைய சங்க தலைவர் ஒரு விஷயத்த சொன்னார், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவர் இருந்தால் அவருக்கு நன்றி சொல்லியிருக்கணும், இருந்தாலும் ஊடகங்களின் மூலமாக அந்த நன்றி போய் சேரட்டும். காரணம் ஏராளமான படங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தில் தான் பணம் வைத்து கொண்டு சினிமாவுக்கு வரவில்லை. சிறு தயாரிப்பாளர்கள் சினிமா மேலே உள்ள காதலால் மனதோடு வருகிறார்கள். ஏதாவது ஒன்று செஞ்சு நமக்கான ஒரு பதிவு இங்கே செஞ்சிட மாட்டோமா, நமக்கும் ஒரு பெரிய ஒரு முகவரி வேண்டாமா, முகத்தை காட்டிட மாட்டோமா? ஏன்னா ஒரு சினிமா வந்து ஜெயிச்சிச்சுன்னா 500 குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு சினிமா தோத்து போச்சுன்னா 500 குடும்பமும் பட்டினி கிடக்கு. அந்த சூழ்நிலையில் தான் ஏன்னா சாதாரண ஒரு 10 டெக்னீஷியனை வச்சு சினிமா இல்லைங்க, அதுக்கு பின்னாடி அத்தனை குடும்பங்களுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள், எவ்வளோ பாத்திரம் கழுவுறவங்க முதற்கொண்டு சாப்பிட்றவங்க முதற்கொண்டு மேக்கப் போடுறவங்க அந்த ஹார்ட் அந்த செட் ஒர்க் பண்ணுறவங்கலாம் முகத்தையே தெரியாது, ஆனால் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் 5 பேத்து முகம் தான் முன்னாடி தெரியும், ஒரு 10 பேத்து பெயர் தான் பின்னாடி தெரியும். அதெல்லாம் சினிமா, அதற்கு பின்பு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 குடும்பம் இருக்கு. அப்ப இந்த 100 குடும்பத்தோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இந்த கலை உலக கலைஞர்களுக்கான அந்த மரியாதையை வந்து தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர் முரளி சாருக்கு அது தெரிஞ்சிருக்கு. உண்மையிலேயே அதை தொடர்ந்து அதே மாதிரி ராஜன் சார் சொன்னது மாதிரி, சாரி ராதாகிருஷ்ணன் சார் சொன்னது மாதிரி, சின்ன படங்களுக்குன்னு தயாரிப்பாளர் சங்கமே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை வந்து தயார் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா எங்கெங்கேயோ போயிட்டு நம்ம வந்து அமேசான்லேயும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் போய் உட்காந்து கை கட்டி நிற்கிறத விட எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் கொடுக்குறோன்னா அது லாபமோ நஷ்டமோ அண்ணந்தமிகளோ ஒன்றும் தெரியாது. கொடுத்துட்டு இந்த படம் இல்லைனா அடுத்த படம் அப்படிங்கிற அந்த களத்தை நீங்கள் தயாரித்து தொடங்குவதாக சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி தொடங்கியிருந்தால் நிச்சயமாக அதுக்கு சந்தோஷம். ரெண்டாவது இல்லை ஒரே ஒரு வருத்தம், இது எல்லாமே மகிழ்ச்சியான விஷயங்கள் தான். இங்கே இருக்கிறது எல்லாருமே நடித்த அப்புக்குட்டியாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் நிறைய டெக்னீஷியனாக இருக்கட்டும் அண்ணன் போஸ் என்கிட்ட எல்லாருமே வந்து வந்ததே காரணம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுக்கு இல்லை மக்களை பார்க்கறதே பெரிய சந்தோஷம். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், இன்னும் 10 ஆண்டுகள் போனால் மனிதர்கள் முகம் பார்த்து பேசுவது மிகப்பெரிய அபூர்வமாக இருக்க போகிறது. மக்கள் கூடுறது வந்து ஒரு பெரிய விழாக்களாக இருக்க போகுது. ஐயோ அங்க 10 பேர் கூடுறானாமல்ல போய் பார்த்துட்டு வந்துருவோமா அப்படிங்கிற காலகட்டத்துக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ஒருத்தன் ஒருத்தன் மூஞ்சியை பார்த்து கண்ணை பார்த்து பேசுகிற மனிதர்கள் குறைஞ்சிட்டாங்க. இவன் போனால் இவன் செல்ஃபோனா, அவன் போனால் அவன் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு வாய் மட்டும் பேசிகிட்டு இருக்கு, கண்ணி இவன இவனுடைய கைபேசியை பார்த்துட்டு இருக்கு. அப்படி வந்து நீர்த்து போன உலகத்தில் கலைஞர்களையும் அந்த கலைஞர்களை பாராட்டுகிற ரசிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் ஊடகத்தார்களையும் பார்க்கறதே இந்த மேடை மிகப்பெரிய எனர்ஜியாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன வருத்தம்னா ஊடகங்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது. இதே ஒரு பெரிய டைரக்டர் பெரிய படம்னா நிறைய நேரம் வந்து நிற்பதற்கு இடம் இல்லாமல் நின்றுப்பார்கள். ஆனால் அதை மீறி இன்னொரு நம்பிக்கை இருக்கிறது, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு ஊடகம் தான். எப்போது கைபேசியும் இன்னைக்கு வலைதளங்களும் நம்ம கையில் வந்துருச்சோ எல்லாமே நம்ம ஒரு ஊடகம். நாம் என்ன பண்ணாலும் பதிவு பண்ணலாம், அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அந்த அதிகாரத்தை இன்றைக்கு வந்து விஞ்ஞானம் நமக்கு கொடுத்துருக்கிறது. எனவே ஊடகங்கள் செய்கிற வேலையை இங்கு கூடியிருப்பவர்கள் நம்ம கூட இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு இரவு போயிட்டு இந்த படத்தை பற்றியும் இந்த தயாரிப்பாளரை பற்றியும் இந்த டீமை பற்றியும் ஒரு துணிச்சலாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து உங்கள் ஃபேஸ்புக்கில் உங்கள் ட்விட்டரில் ஒரே ஒரு வாழ்த்து போடுங்களேன். நாளைக்கு அதுதான் பரவலான ஒரு தகவலா இருக்கும். ஊடகங்கள் வராத குறையை நாம எல்லாருமே சேர்ந்து செய்வோம். இது உண்மையிலே சினிமாவுக்கு தனிப்பட்ட முறையில் வெட்டி பசங்க டீமுக்கு மட்டும் இல்லைங்க சினிமாவுக்கு செய்கிற மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். காரணம் அடிக்கடி நான் ஊடகத்தார்களை அடிக்கடி இந்த வார்த்தையை நான் பதிவு பண்ணிட்டு இருப்பேன். எல்லாருமே போய் இந்த உலகத்துல வாழுங்கன்னு சொல்லி தான் கடவுள் அனுப்பிச்சிருப்பார். ஆனால் ஊடகத்தார்களை மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால நீங்க நினைத்தால் ஒருவரை முன்னேற்றலாம், நீங்கள் நினைத்தால் ஒருத்தரை தூற்றலாம். ஆனால் அத்தனை பலம் இருக்கிறது, அந்த பலம் இன்றைக்கு ஒரு தனி மனிதர் கையிலும் வந்துருச்சிருது. அந்த பலத்தை பயன்படுத்துவோம், மீண்டும் சினிமாவை வளப்படுத்துவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சின்ன படம் எடுத்தா அது எவ்வளவு நல்ல படம், பல்ல படமா இருந்தா ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே ஸ்டேஜ்ல பேசியிருக்கேன். அந்த படம் நல்ல படமா இருந்தா மட்டும் போதும், அது சின்ன படம் பெரிய படம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். நானே அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். அது எவ்வளவு நல்ல படமா இருந்தாலும் சின்ன படமாக இருந்தால் ஓடுறது கஷ்டம், தியேட்டரில் கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பெயின். அதாவது கரெக்டாக என்னோடய ஏஜுக்கு ஒரே டைமில் ஒரு 2-3 வியாதி ஒரே டைமில் வந்தது. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஒரு ஃபிலிம், ஒரு சின்ன படம் எடுத்தது தான். அந்த பெயின் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஆறவே இல்லை. அது எப்படி ஆறுச்சுன்னா கொஞ்சம் அவார்ட்ஸ்லாம் கிடச்சிது, டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபிலிம் கிடச்சிது, நேற்று எனக்கு பெரியார் விருது கிடச்சிது. இந்த மாதிரியான சில விருதுகள் வந்து அந்த படத்தை அடையாளப்படுத்தும் பொழுது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. ஆனால்
அந்த படம் போய் மக்கள் கிட்ட போய் இன்னைக்கு வரைக்கும் சேரவே இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் மட்டும் அப்படியே தலையில இருந்துட்டே இருக்கு. ஏன்னா ரீசெண்டா அமேசான்ல வாங்கல, நெட்ஃபிளிக்ஸ்ல வாங்கல, எந்த சேனல்லையுமே வாங்கல. அது என்ன விருது எல்லாம் வாங்கின படம் விமர்சனம் வந்து பத்திரிகையில் அவ்வளோ நல்லா எழுதி பெரிய படம் ஆகும்னு சொல்லி நிறைய மார்க் போட்ட படத்துக்கு ஏன் இந்த கவனிப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரையுமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஸோ இந்த சூழலில் ஒருத்தர் படம் பண்ணிட்டு ஆடியோ ரிலீஸ் வச்சுருக்காங்களே, நான் இந்த டோர் பக்கத்திலே நின்று அவர் வருவாரா இவர் வருவாரான்னு பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கும் போது வராமல் இருந்தால் தப்பாக இருக்குமே அப்படின்ட்டு தான் நான் இங்கே வந்தேன். வந்ததும் ஆடியோ ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டாங்கன்னா யாரும் எந்திரிச்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி தப்பாக இருக்குது, சேர்லாம் காலியாக இருக்குது, என்ன அப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணக்கூடாது என்ன கேட்டால், இல்லாட்டி வரக்கூடாது, ரெண்டே ஆப்ஷன் தான். வந்தீங்களா இருங்களேன் ஃபுல்லாக, என்ன இல்லாட்டி வரல சொல்லிவிடுங்க, வேண்டாம். சீட்டை நாலே நாலு சீட் மட்டும் போட்டுருப்பாங்க, 40 சீட் போட்டு வெள்ளை வெளியேன அசிங்கமாக பார்க்கவே தப்பாக இருக்குது. ஸோ சின்ன படம் அப்படின்றப்போ இனிமே வாய்க்கிலேயே சின்ன படம் ஓடணும், சின்ன படம் ஓடணும்னு இங்கே வந்து கத்துறதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு சின்ன படத்துக்கும் எல்லாரும் வரணும். இங்கே இருக்கிற ஆட்களோட இங்கே இருக்கிற ஆட்கள் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த படம் கவனிக்கப்படும், இல்லைன்னா அந்த படம் கவனிக்கப்படவே படாது. அது எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் சரி, அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ இங்கே நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க, பட் இருந்தாலும் அது யாருக்கு பேசுகிறோங்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கும். எப்போவுமே மீடியாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய கேமராஸ் இருக்கும், நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க, இதில் ஒரு 50 பேர் நிற்பாங்க, அதில் ஒரு 50 பேர் நிற்பாங்க, இவங்கெல்லாம் எங்கே என்ன ஒரு ஆடியோ ரிலீஸ் ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு வரும். ஏன் ஏன் அந்த சின்ன படத்துக்கு அந்த அட்டென்ஷன் திரும்ப மாட்டேங்கிறீங்க? மஸ்தான் மாஸ்டர்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு, எவ்வளோ பெரிய ஹீரோஸை உருவாக்குனாங்க, எவ்வளோ பெரிய ஹீரோயின்ஸை உருவாக்குனாங்க, ஏன் வரமாட்டேங்கிறீங்க? ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? வந்து நின்றுதான் கூட்டம் கூடியிருக்கும் மாஸ்டர், அதை பார்த்துருப்பாங்க யூடியூப்பில் எல்லாருமே, அதில் வியூவர்ஸ் அதிகமாக இருக்கும், அதன் மூலமாக அப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியும், ஏன் வரல? ஸோ சின்ன படத்தை காப்பாற்றுறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சும்மா கத்திரி கத்திரி எந்திரிச்சு ஓடுறதுல ஒன்றுமே கிடையாது, நம்ம தான் காப்பாற்றணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக சினிமாவில் ரொம்ப நல்ல நடிகர் தவி மகேந்திரன், இவ்வளோ நாளைக்கு மாஸ்டர் மகேந்திரன், இப்போ தான் உண்மையிலே ஒரு மாஸ்டர் மகேந்திரன் இல்லை. இப்போ ஏ இவர் தான் மாஸ்டர் மகேந்திரன்னா உனக்கு ஒரு சின்ன கில்ட் இருக்கும், என்னடி தாடி மீசையெல்லாம் வளர்ந்துருச்சு இன்னுமே என்ன மாஸ்டர் மகேந்திரன் கூப்பிடுறீங்களேடா, இனி கூப்பிடுங்கடா மாஸ்டர் மகேந்திரனே கூப்பிடுங்கடா, அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ். பா விஜய் விஜய் சேதுபதி சாரை நம்ம வந்து விஜய் சேதுபதி சார் எப்படி நம்ம ரீச்சே பண்ண முடியாது, அப்படி ஒரு ஆக்டர்ல அவருக்கு சின்ன வயசு பண்ணி சான்ஸ் இல்லை, அப்படி ஒரு மேட்ச் பண்ணி நான் கத்துனேன் மகேந்திரான்னு கத்துனேன் எனக்கு தியேட்டர்ல, பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கப்புறம் ராக்கெட் தான் உண்மையிலே, நீங்கள் இனிமேல் மாஸ்டர் மகேந்திரன் தான். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோ அண்ட் அப்பக்குட்டி சார் நேஷனல் அவார்ட் வின்னர், என் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு நேஷனல் அவார்ட் இருந்தது வீட்டில், அவங்க சின்ன வயசில் வாங்கினது மைடியர் குட்டி சாத்தானுக்காக. ஏதாவது பேசுனாங்கன்னா சொல்லுவாங்க நான் நேஷனல் அவார்ட் வின்னர் அப்படிம்பாங்க, நான் ஒன்று வாங்கி மாட்டேன்டின்னு இன்றைக்கி வரைக்கும் மாட்டலை. ஸோ உங்களுக்கெல்லாம் அந்த கொடுப்பினை இருக்குது, நேஷனல் அவார்ட் வாங்கி மாட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். வணக்கம் பெட்டி பசங்க, ப்ரொடியூசர் சக்கரவர்த்தி சார் அண்ட் மஸ்தான் மாஸ்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ப்ரொடியூசருக்கு சார் பெரிய வாழ்த்துக்கள் சார். எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்துட்டு இண்டஸ்ட்ரி வந்து ஒர்க்கே இல்லாமல் இருந்தாங்க, உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ்னால வந்து பெரிய படமும் சின்ன படமும் எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, எங்களை மாதிரி ஆக்டர்ஸும் வந்துட்டு நிறைய படங்கள் பண்ண முடியுது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஸ்டேஜில் வாழ்த்துன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் வரைய அண்ணாவாக இருக்கட்டும் அண்ட் போஸ் அண்ணாவாக இருக்கட்டும் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர்ன்றது ஜஸ்ட்டு இது ஒரு நல்ல ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மாஸ்டருக்கு அப்புறம் நான் ஏறுற ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் இதுதான், மாஸ்டர் ரிலீஸுக்கு அப்புறம். அண்ட் இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஸ்டேஜ்ன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் லொக்கேஷனா அண்ட் டார்லிங் விஜய்னா சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அவங்க எல்லாருக்குமே. அண்ட் சேதுனை பற்றி அண்ணன் கூட சொல்லியிருந்தார், கண்டிப்பாக வந்து ஒரு குட்டி பவானியாக எனக்கு ஒரு சின்ன பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதே இடத்துல கண்டிப்பாக சேது நடந்திருந்தா யார் மனுஷன் ஹர்ட்டே பண்ண மாட்டார், டக்குன்னு ஏ மனுஷனுக்குப்பா சாரிப்பா அப்படின்றாரு. ஸோ அதே மாதிரி நானும் அப்படியே சாரி கேட்டுறேன் அவருக்கு பதில். ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி அண்ட் லவ் யூ ஆல். ப்ரெஸ் ரெண்டு பேர் இருந்தாலுமே சரி, அது 2000 பேர் நீ எல்லாம் சேர்ப்பீங்க, உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேவை. தேங்க்யூ. ஐயோ அப்புனா பற்றி சாரி சார், அண்ட் ஹோல் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அப்புனா நிறைய இருக்கு அப்புனா, நம்ம சினிமாவில் எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்கு. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.
எம்ஜிஆர் பிறந்த நாளில் வந்து ஆடியோ லான்ச் பண்ணுறதுல நாம் எல்லாருமே உண்மையாக பெருமையாக நினைக்கிறோம். இந்த நாளில் வெட்டி பசங்க இந்த படத்தை வந்து மாஸ்டர் வந்து எனக்கு கதை சொல்லும்போது ஒரு உண்மையாகவே சொல்லப்போனால் அழகசாமி குதிரைக்கு பண்ணி முடித்தோடனே இந்த கதையில் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுன விஷயம்தான். ஒரு ஆடு மேய்க்கிறவனுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும், அவனுடைய கஷ்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் கேரக்டர் தான் பண்ணேன். இதில் வந்து முக்கியமான ஹீரோ தம்பி நவீன் தான் தம்பியை கூப்பிடுவேன். விஜய் இப்போ என்ன விஜய் விஜித் விஜய் தான் அந்த படத்தில் வந்து மெயின் லீடாக பண்ணியிருக்காப்புல. எனக்கு தங்கச்சிக்கு ஜோடியாக மெயினாக அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும் நான் வாழ்த்துறேன். அதேமாதிரி தங்கச்சி பாப்பா கௌசிகா, என்னென்னா படத்தில் நாங்கள் கேரக்டர் பேர் சொன்னதுனால எனக்கு வந்து அவங்க பேர் ஞாபகம் இல்லை. கௌசிகா உங்களுக்கும் வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதேமாதிரி தயாரிப்பாளர் வீணிலேருந்து வந்த அந்த அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாராயண்ணனுக்கு வாழ்த்துக்கள். வெங்கட் அண்ணா, போஸ்ட் வெங்கண்ணா நன்றி. நீங்கள் சொன்ன விஷயம் உண்மையான விஷயம். போஸ்ட் வெங்கண்ணா சொன்ன விஷயம் வந்து சிறு படங்கள் ஓடும் ஓடுன்னு மேடைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அது உண்மை. ஓடிடும் நம்பிக்கை தான் எல்லா ப்ரொடியூசருக்கும் இருக்க தவிர அது ஸ்க்ரீனில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஓடுறதில்லை. இது உண்மையான ஒரு விஷயம் தான். நான் எல்லா படத்துலையும் நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முக்கியமாக வந்து தயாரிப்பாளர்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே மறந்துடுறாங்க. தேட்டரில் டிக்கெட் அதிகமாக விற்கிது, முதல்ல அதை கம்மி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு தேட்டரில் அதிகமாக டிக்கெட்டு அதிகமாக, இப்போ விஜய் சார் படத்துக்கு போவாங்க, அஜித் சார் படத்துக்கு போவாங்க, ரஜினி சார் படத்துக்கு போவாங்க, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் படத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற நீங்கள் போஸ்ட் ஒட்டும்போதே வந்து இந்த படத்துக்கு நாங்கள் இதான் டிக்கெட் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா, சரி இந்த படத்துக்கு டிக்கெட் கம்மியாக இருக்குன்னு இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. அந்த விஷயங்களை கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி விமர்சனம் பண்ணுறது, யூடியூப்பில் நிறைய படங்களை வந்து நல்லாவே விமர்சனம் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது வந்து பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஒரு சில இதே தொழிலாக வச்சுருக்காங்க, இதை தப்பாக சொல்கிறது. ஏதோ ஒரு கலர் சட்டை போட்டுருக்கிற ஒருத்தர், அவர் நல்ல கலர் போட்டுருக்காரு, புளு கலர், அவர் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தோன்னா படம் ரெண்டு படமும் பொங்கல் ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு, அத்தனை பேரும் நல்லா கொடுத்துட்ருக்காங்க, நல்லா கலெக்ஷன் ஆகிட்டுருக்கு. இதை போய் வேணும்னே சொல்லிகிட்டு இருக்காரு இந்த படத்தில். அதுக்குற நீ மட்டுமா, நீ ஒரு ஆள் தனியாக சொல்லிட்டு போயிடுற, பின்னாடி 1000 பேர் வேலை பார்த்துருக்காங்க அந்த படத்தில். அத்தனை பேர் உழைப்பை கெடுக்குறீங்களே, இது நியாயமா? அத்தனை பேர் ஒரு உழைப்பு, ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்தை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ஒரு படம் ஹீரோ நடிக்கிறாரு, அவர் அந்த புலுசட்டை மாறன், அவர் வந்து ஒரு படம் ஹீரோ நடிக்கிறாரு, உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது இப்படி சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறோம், இதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். உண்மையாகவே விஜய் சார் படம் மாஸ்டர் மகேந்திரன் தம்பி வந்து இந்த படத்தில் பெரிய லெவலில் பண்ணியிருக்காப்புல, வாழ்த்துக்கள். உண்மையாகவே விஜய் சாரை பாராட்டணும், நிறைய நடிகர்களை வந்து உருவாக்கி முன்னிறுத்தி கொண்டு வர்றாரு, அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். மகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள். மகேந்திரன் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், காமெடி ரோலு, எங்கள் ஊருக்கு நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற படம் வந்து பண்ணியிருக்கேன். இதில் ஒர்க் பண்ண விஜய் கணேசன், சுப்புராஜ் அண்ணன், மற்றபடி எல்லா நண்பர்களுக்கும் வாராயண்ணா ரொம்ப சந்தோஷம்னா மேலே நீங்கள் வந்ததுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மெயினாக எங்கள் தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும். தயாரிப்பாளர் தான் வந்து நம்ம படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது இல்லைனா ஒரு படம் நடக்காது. சொன்ன மாதிரி தகப்பன் ஸ்தானம் தான் வந்து தயாரிப்பாளர். நம்ம காசு வேணும்னாலும் எதுனாலும் அவங்கள்ட தான் போய் நிற்கணும். பல தயாரிப்பாளர், எங்கள் தயாரிப்பாளர் மேலும் நிறைய படங்களை பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள்.